ஹலோ கைஸ் வணக்கம் திஸ் இஸ் அன்பு சீலான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இன விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக் கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோ பார்ப்பதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க அதே சமயம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள் நியர்லி சரிங்களா தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு மேலே இருப்பாங்க அதுதான் நம்மளுடைய குரூப் சரிங்களா ஓகே ஃபைன் இப்போது நீங்கள் எந்த ஸ்டடி அதாவது நெஃப்டியாக இருந்தாலும் சரி பின் ஃபின் நெஃப்டியாக இருந்தாலும் சரி நெஃப்டி ஃபிஃப்டியாக இருந்தாலும் சரி நீங்கள் ட்ரேடு எடுக்கச்ச ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை கட்டாயமாக கன்சிடர் பண்ணணும் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ட்ரேடில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரையில் ட்ரேடை பார்க்க ஆரம்பிங்க என்ன நடக்கு மார்க்கெட்டுக்குள்ளே அப்படிங்கிறது ஏன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம எப்போவுமே ஒரு டைலாக் வச்சுருப்போம் என்ன அப்படின்னா உரிமையின் வருமளவு ஓடி இருக்குமாம் கொக்கு அதாவது கொக்குக்கு தேவை அப்படின்னா வெயிட் பண்ணி தான் என்ன பண்ண முடியும் நம்ம பெரிய மீன் கிடைக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை பிடிக்க முடியும் அதே போல் தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணும் அப்படின்னா அடிக்கடி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் ஒரு சமயத்தில் வந்து பாசிட்டிவ்ல நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் நெகட்டிவில் நமக்கு என்ன ஆகும் லூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது எண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ரிசல்ட்டு ஜீரோவாக இருக்கலாம் இல்லை மைனஸில் இருக்கலாம் இல்லை மினிமம் ஆஃப் ப்ராஃபிட்டில் இருக்கலாம் இந்த பிரச்சனையை தான் நிறைய பேர் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ ட்ரேடில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப பொறுமை தேவை அது அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ட்ரேடு எடுத்துட்டிங்க நீங்கள் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணுவீங்க அதாவது செலவங்க உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க நான் ஒன் லேக் லாஸில் இருந்தேன் பட் நான் இப்போ என்ன ஆகிட்டேன் அப்படின்னா அப்படியே ரெக்கவர் பண்ணி மேலே வந்து டேப்லெட் சொல்லுவாங்க இதை மோட்டிவேஷனாக எடுத்துக்காதீங்க ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் வரும்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த என்ட்ரியை அவாய்ட் பண்ணிடுங்க சரிங்களா அது உங்களை தப்பான இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும் இன்னொன்று அதனால தான் சொல்ல வந்தேன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா லாஸ் கண்டிப்பாக வரும் அப்போ என்ன பண்ணும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு நல்லா டைம் எடுத்துக்கோங்க சரியான இடத்த கண்டுபிடிங்க ட்ரேட் அப்புறம் இன்ட்ராடே பொறுத்த மட்டும் இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணும் அப்போது நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் இவ்வளோ விரிவாக்கமாக சொல்கிறேன் ஸோ அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட்டேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் எல்லாமே இப்போ நான் ஃபின் நெஃப்டியோட வெயிட்டேஜ் எடுத்து ஷோ பண்ணுறேன் ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு பேங்க் நெஃப்டியோட வெயிட்டேஜ் தெரியும் சரிங்களா நெஃப்டி ஃபிஃப்டியோட வெயிட்டேஜ் தெரியும் எல்லாமே தெரியும் இப்போது நீங்கள் எப்படியும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்டாக் இருக்குது இது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத முக்கியமாக கவனிக்கணும் சரிங்களா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் இப்போ டாப் டென்னில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் சரிங்களா இதில் தான் மேஜராக என்ன பண்ணுவாங்க வால்யூமும் ஓரளவுக்கு ட்ரேடும் இதில் தான் மேஜராக எக்ஸிக்யூட் ஆகும் சரிங்களா அதுக்கு அடுத்து தான் என்ன இருக்குது அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பேங்கிங் எல்லாமே இருக்குது இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்த அஞ்சாவது இடத்துல இருக்கிறது என்ன இண்டஸ் அண்ட் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் சரிங்களா இதை சார்ட் எடுத்துகிட்டு இதனுடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ஹெச்டிஎஃப்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா வெயிட்டேஜில் கொஞ்சம் அதிகம் சரிங்களா இதை பொறுத்த மட்டும் இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த மாட்டில் டூ ஜி ஃபார்மில் இருக்குது சரிங்களா ஸோ இதை மந்த்லி டைம் ஃப்ரேம் போட்டு நீங்கள் செக் பண்ணுறது எப்பவுமே ரொம்ப நல்லது சரிங்களா இப்போ எக்ஸ்பைரி டேயும் வரப்போகுது அதனால் என்ன இருக்கும் அப்படின்னா எல்லா ஸ்டாக்லேயும் எப்படி இருக்கும் ஃப்ளக்ஷுவேஷன் கம்மியாக இருக்கும் ஏன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அந்த வேலைக்கெழமக்குள்ளே க்ளோஸ் பண்ணும் அதுவும் மந்த்லி எக்ஸ்பைரி வருது ஸோ அதையும் கவனத்தில் எடுத்துக்கணும் நீங்கள் இப்போ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டாக்கில் ஃப்ளக்சுவேஷன் இல்லை லிக்யூடிட்டி இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மண்டே மார்க்கெட் பாசிட்டிவ் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது சிங்கப்பூர் மார்க்கெட் இருந்துச்சு நெகட்டிவ் சைட்வேல இருந்துச்சு சரிங்களா அப்போது நெகட்டிவ் நெகட்டிவ்ல ஸ்லைட்லி டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு இருக்கு சரிங்களா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்காது ஏன்னா நமக்கு எக்ஸ்பைரி டேவும் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணச்சா ஆப்ஷன் செல்லிங் ப்ரிஃபர் பண்ணணும் நான் நிறைய சமயத்தில் கமாண்டில் பார்ப்பேன் சார் த்ரீ ஹவர்ஸ் ஸ்கேண்டல் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது சார் ஆனால் எப்படி எனக்கு என்ட்ரி பண்ணணும்னு தெரில எவ்வளோ பாயிண்டை மேக் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இது ரொம்ப சிம்பிள் சரிங்களா இன்றைக்கி மார்க்கெட்டை நீங்கள் வாட்ச் பண்ணாலே தெரிஞ்சிரும் நிஃப்டியை பொறுத்த மட்டும் சரிங்களா இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா பாசிட்டிவில இருக்கும் சரிங்களா பேங்க் நெஃப்டியும் ஃபின் நெஃப்ட்டியும் நெகட்டிவ்ல இருக்கும் மார்க்கெட்டே கொலாப்ஸாக இருக்கும் இந்த நேரத்தில் என்னென்னா சைட் வேங்கிறது நமக்கே ஒரு புரிதல் வந்துடும் அப்போ என்ன பண்ணணும் ஆப்ஷன் பையிங் சைட் போனால் இமிடியேட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணுவோம் ஆப்ஷன் செல்லிங் வந்தீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்கும் இதை நீங்கள் கனிச்சிட்டிங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் கேண்டலோட புரிதல் ஈஸியாக வந்துடும் சரிங்களா அப்போ வெயிட்டேஜோட சப்போர்ட் மார்க்கெட் அந்த சூழல் எப்படி போயிட்டுருக்கு மண்டே மார்க்கெட் பாசிட்டிவ்லோ முடிஞ்சு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆக்சா நெஃப்ட்டி ஃபிஃப்டியும் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியும் அகேன்ஸ்டாக ட்ராவல் ஆகிடுச்சு இப்படி வந்தாலே பைய சூழலில் வர மாட்டாங்க இந்த ரீசன் தெரிஞ்சிச்சுன்னா த்ரீ ஹவர்ஸ் கேண்டலில் டை என்ட்ரி கொடுக்க கூட இன்னொன்று நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்க நார்மல் டேஸில் அப்படின்னா டென் பாயிண்ட் எய்ம் பண்ணுங்கள் லார்ட் சைஸ் அதிகப்படுத்திக்கோங்க அதனால தான் சொன்னேன் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பணம் அதிகமாக வச்சுட்டு கம்மியான டைமிங்கில் ட்ரேட் பண்ணுறீங்களோ ப்ராஃபிட் வரும் ஏன்னால் நீங்கள் எப்போது ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணாலுமே ஒரு சின்ன லெவலில் ப்ராஃபிட் கட்டாயமாக இருக்கும் சரிங்களா அதை நீங்கள் பிக் பண்ண பழகிட்டீங்க அது சரியான இடத்துல போய் என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்லோகமாக நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம் இப்போ நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஷோ பண்ணுறேன் இன்றைக்கி ஃபின்ப்டியை பாருங்கள் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு இருக்குது இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்னு ரவுண்டாக எடுத்துப்போம் சரிங்களா இப்போ என்ன பண்ணுவோம் இதில் சரிங்களா கால் ஆப்ஷனோட இந்த மணி இதிலேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் கீழே போயிட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருக்குல்ல ஒரு செவன் பாயிண்ட் நீங்கள் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் கீழே போனீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் என்ன பண்ணுவோம் கால ஆப்ஷனை பிக் பண்ணுங்கள் புட் ஆப்ஷனோட இந்த மணினால் நீங்கள் மேலே போகணும் அப்போ என்ன வரும் அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி நூறுன்னு வரும் சரிங்களா அப்போ என்ன பண்ணுங்கள் அதையும் ஆட் பண்ணிடுங்க உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஸோ நான் இங்கே ரெண்டு கான்ட்ராக்ட்டும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட் பண்ணிட்டேன் ஃபின் எஃப்டி நம்ம புக்கில் படிக்கச்சா என்ன படிச்சுருப்போம் சரிங்களா இப்போ வந்து ஃபின் எஃப்டி மேலே போகுது அப்படின்னா நம்ம காலை பை பண்ணுவோம் ரைட்டாக மேலே போகுதுன்னு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் காலை பை பண்ணுவோம் மார்க்கெட் கீழே சரியுது அப்படின்னா புட்டை பை பண்ணும் சரிங்களா ரெண்டுமே மேலே தான் போகும் மார்க்கெட் மேலே போச்சுன்னா கால் மேலே போகும் மார்க்கெட் சரியுது அப்படின்னா புட்டு வந்துட்டு என்னாகும் மேலே போகும் இப்போ இதில் நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா எக்ஸ்பைரி டே சமயத்தில் சரிங்களா இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகாது இனி நீங்கள் டைரக்டாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன் அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது தான் நிறையா புரிதல் வரும் வேலைக்கு போகிறதும் ஒர்க் பண்ணுற அதாவது வேலைக்கு படித்து நம்ம வந்து ரெடியாகி போகிறது ஒன்று இருக்குது நீங்கள் ஒர்க் பண்ணச்ச டோட்டல் சேஞ்சஸ் இருக்கும் ஏன்னா படித்தது அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் தான் ஒர்க் ஆகும் ரிமைனிங் நைன்ட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் கெயின் ஆகும் அதே போல் தான் ட்ரேடில் நீங்கள் படித்த மாதிரி இங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது இப்போது மார்க்கெட் கீழே சரிஞ்சிருக்கு அப்போ என்ன இருக்கும் புட் நல்லா மேலே போயிருக்கணும்ல அப்படின்னா நான் புட்டை நான் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா இதனுடைய கான்ட்ராக்ட் இப்போ மார்க்கெட் கீழே சரியும்போது புட் மேலே போயிருக்கும் பட் நான் மார்னிங்கே செல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னுடைய ப்ராஃபிட்ட இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி சரிங்களா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பாயிண்ட் நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் வந்திருக்கும் அதே போல் நீங்கள் காலையும் செக் பண்ணாலும் காலையிலும் முதல் ஃபைவ் மினிட்ஸை மார்க் பண்ணி நீங்கள் பார்த்தாலுமே அங்கேயுமே உங்களுக்கு நியர்லி ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் நியர்லி பக்கத்தில் சொல்கிறேன் சரிங்களா ரெண்டு சைடுமே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ராஃபிட் தான் வரும் அதுதான் எக்ஸ்பைரி டேயில் நடக்கக்கூடிய விஷயம் அப்போது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அதாவது நீங்கள் பார்த்த உடனே இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே சர்ச் பண்ணாலுமே எல்லாமே ஸ்ட்ராட்டஜி ஈஸி தான் பட் அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ராக்டிஸ் தேவை நான் ஒரு லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் சரிங்களா ப்ரூஸ்லி வந்து யாரை பார்த்துமே பயப்பட மாட்டாரான் சரிங்களா ஆனால் யாரை பார்த்து பயப்படுவார் அப்படின்னா யார் ஒருவர் வந்து ஒரே ஒரு விஷயத்தை பத்தாயிரம் தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவரை பார்த்தா எனக்கு பயம் அப்படிமாரு ஏன் அப்படின்னா ஒரு சூழல் வரும் நம்ம நல்லா ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவருக்கு அந்த ஒரு கிக் கரெக்டாக தெரியும் வரச்சா நம்மளை என்ன பண்ணிடுவார் நாக் அவுட் பண்ணிடுவார் அதே மாதிரி தான் ட்ரேடை பொறுத்த மட்டும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஒரு வழிமுறை வச்சுக்கோங்க அது எந்த நாளில் ஒர்க் ஆகும் எல்லாமே ரொம்ப முக்கியம் ஸோ ஒவ்வொன்றையும் இன்ச் பை இன்ச் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வரச்ச ஒரு கிக் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு ட்ரேட் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் இதில் ஸ்கேல்பிங் சரியான அடையணும் ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு ட்ரேட் மூணு ட்ரேட் பண்ணாலே போதும் தான் லார்ஜ் சைஸ் அதிகப்படுத்திட்டு ஒரு நிமிஷம்க்குள்ளே எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டென் பாயிண்ட் எய்ம் பண்ணிட்டு பேங்க் நிஃப்டிலாம் வெளியில் வந்துட்டிங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட்டாக மேக் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ எந்த அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர் உங்களுக்கு ஏதாச்சும் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அதை பற்றி தெரிவிங்க நான் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி நான் வீடியோஸ் கொடுக்குறேன் ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஸோ இந்த வெயிட்டேஜ் இதெல்லாம் வச்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுத்துருக்க மாட்டீங்க இந்த நாலேஜோட ட்ரேட் பண்ணும்போது சக்ஸஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகும் ஓகே கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டட்டா பபாய் சி யூ